ஆனா நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா நீ வேலைக்கு ஆக மாட்டே. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்ஜுன் தான் இந்தியன் டீம்ல ஆடணும்னா உனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ரஞ்சி டிராஃபில நீ நல்லா ஆடணும். நீ செலக்டர்ஸோட பார்வையில படணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி எது வந்தாலும் சரி நான் பண்றேன் சார். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? அவன பத்தி ஆர்டிகல் எழுதி இருக்க? ஆர்டிகல் தானே விட்டுட. எதுக்கு நான் விடணும்? என் மானமே போச்சு தெரியுமா? போய் சாரி சொல்லு. வாட்? அப்புறமா சாப்பிடுற அப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? எங்க கோச் ராகுல் கிட்ட இந்தியன் டீமோட ஜெர்சி இருக்கிறதுனாலதான் கேப்டன் ஆக்கினாங்கன்னு நான் சொன்னேன்ல. அவன் இப்ப கேப்டன் இல்ல, தூக்கிட்டாங்க. நான் இது வரைக்கும் அந்த ஜெர்சிக்காகத்தான் அவனை கேப்டன் ஆக்கினாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது அப்படிலாம் இல்ல. நான் உங்கள்கிட்ட பர்த்டேக்கு ஜெர்சி வேணும்னு கேட்டேன்ல, அதெல்லாம் வேணாம்ப்பா. அதுக்கும் கேப்டன் ஆகறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. விஷால், நீ ஜெர்சி இருக்கிறத சொன்னது விஷால் கிட்டதான், ராகுல் கிட்ட இல்ல. சாரிப்பா. So boys, இன்னையோட 2 months training முடிஞ்சு போச்சு. It's time to announce the top 15. இந்த 15ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். Before the results, I want to congratulate all the boys for the fantastic job. All the best. Thank you, sir. சாயந்தரம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்களேன்னு டென்ஷனா இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம், ஆனா அதிகமாலாம் இல்ல. செலக்ட் ஆகலன்னா கூட நீங்க டென்ஷன் ஆகாம சார், நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணலாம்.